First of all, good evening. Thank you, Arun sir. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் அதுவும் இல்லாமல் வந்து இந்த படத்தை இங்கே ஸ்க்ரீன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப நிறைய விஷயம் அனுபவப்பட்டுட்டே வந்திருப்போம். நம்ம அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அடாப்டபிளாக இருக்காது. ஆனால் சில விஷயம் வந்து அடாப்டபிளாக இருக்கும். எனக்கு வந்து லைஃப்பில் வந்து எதுவுமே அடாப்டபிள் ஆகவே இல்லை. நான் 25 வயசு ஆகுது எனக்கு, ஆனால் எதுவுமே அடாப்டபிளாக இல்லை. அடாப்டபிளாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வரதுக்கு ட்ரை பண்ணும்போது வந்து ஐ எம் ஃபேஸிங் நவ் ஆல்சோ. எனக்கு வந்து இப்போவும் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் நான் பண்ணுறேன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஆர்டிஸ்ட் தான். நம்ம எல்லார் மைண்ட்லையும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போரே போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வார் ஜோன்லேயே இருக்கும் ஆக்சுவலி நம்ம. ஓகே, அதை தாண்டியும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்து இந்த ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து இதை தாண்டியும் வெளியே ஒரு உலகம் இருக்கும், நம்ம வந்து அங்கங்கே சுற்றிட்டு இருப்போம். ஆனால் அந்த மைண்டில் அந்த போர் வச்சுட்டு தான் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து சுற்றிட்டு இருப்போம். ஆனால் எனக்கு லைஃப்பில் வந்து எதுவுமே அடாப்டபிளாக இல்லாத போது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கலையை வந்து என்னோட அடாப்டபிளாக ஆக்கிறதுக்கு என்னோடய லைஃப்பில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் இருக்கட்டும், இல்லை அது நடக்காதது கூட இருக்கட்டும், அது நான் வந்து என்னோட ஃபிலிம்ஸில் வந்து நான் காமிக்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கு வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறது, எதிர்ப்பும் இருக்கலாம், எதிர்ப்பு இல்லாமலும் இருக்கலாம். பட் எதிர்ப்பிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா எதிர்ப்பே ரொம்ப நல்ல விஷயம் தான் எனக்கு இல்லைன்னு தோணும். ஃபைன், எவ்வளோ பார்த்துருக்கோம், இது கூட பார்க்கலாம் அப்படின்னு எல்லா நேரமும் இருந்துட முடியாது. பட் சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு தோணும், ஓகே இதுதான் நம்மளுக்கு டைம்னா, நம்ம இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து விளையாடணும், இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து எதாவது எழுதணும்னு நம்மளுக்கு தோணும். ஸோ அப்படி ஆரம்பித்து தானே, அப்படி ஆரம்பித்தது தான் வேலு. இது வந்து நான் இந்த சப்ஜெக்டை ஏன் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து பிச்சைக்காரனை பற்றி பேச ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்ட்ரீட்ஸில் வந்து படுத்துட்ருப்பாங்கள்ல அவங்கள பற்றி ரொம்ப பேசுவேன். திருநங்கையை பற்றி பேச எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஐ லவ் டு டாக் அபவுட் ப்ராஸ்டிடியூட்ஸ், ஐ லவ் டு டாக் அபவுட் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இக்கனாமிக்கலி, அவங்களோட வறுமையாக இருக்கட்டும். வறுமையில் வந்து நிறைய வந்து ஆக்சுவலி வந்து அர்த்தங்கள் நிறையா இருக்குது. அது வந்து ஆழமாக போய் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆழமாக சும்மா புரிஞ்சிக்காமல் போய் வந்து ஏதாவது ஒன்று எல்லாருக்குள்ளாராக நம்ம பண்ணிகிட்டு இருந்தா, நான் பண்ணிகிட்டு இருந்தா, எனக்கு வந்து அந்த எதிர்ப்பு வந்து நான் வந்து அன்போடு ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா நீங்களும் அதே வாழ்க்கையை தான் வாழ்றீங்க, நானும் அதே வாழ்க்கை தான் வாழ்கிறோம். நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது வந்து இஃப் அவங்க எதாவது சொல்கிறாங்க, நம்ம அதை கேட்டுக்கிறது தான் நம்மளோட வேலையை தவிர, மேபி அது கரெக்டாக இருக்கலாம், கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு வந்து இந்த இக்கனாமிக்கலி ஸ்ட்ரகிள் பண்ணுற பீப்புள், இக்கனாமிக்கலியாக இருக்கட்டும், போவர்ட்டி இந்த மாதிரி விஷயம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரகிள், சஃப்ரிங் அந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அதில், ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில் வந்து உண்மையாகவே இருந்ததே இல்லை. இந்த கலையை வந்து நான் வந்து எப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு நினைக்கும் போது வந்து தேர்ட் இயரில் படிச்சுட்டு இருந்தேன். கோயம்புத்தூரில் கர்பம் காலேஜில் படித்தேன் நான், 3 வருஷம் அங்கே படித்தேன். அப்போ வந்து வீட்டிலேருந்து காசு அனுப்புவாங்க, வீட்டிலேருந்து காசு அனுப்புனா நம்ம வந்து செலவு பண்ணுவோம், சினிமா போவோம், அப்படி போவோம், இப்படி போவோம். நான் சினிமா போகல, காலேஜ் வாட்ச்மேன் கிட்டே பேசிட்டு இருந்தேன். பேசும்போது வந்து அவர் எப்போவுமே வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருப்பார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சினிமா போவாங்க, போயிட்டு இல்லைடா நான் வரல, வெளில சாப்பிட்டு நான் வருவேன். வாட்ச்மேன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து அவர் வந்து எப்போவுமே வந்து அவர் போய் சொல்லிகிட்டே இருப்பார், உனக்கு தெரியுமா நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு தெரியுமா அந்த காலத்தில் நான் இப்படி இருந்தேன், உனக்கு தெரியுமா அந்த காலத்தில் அப்படி இருந்தேன்னு. ஒரு நாள் தெரிஞ்சிச்சு எனக்கு அவர் போய் சொல்லிட்டு இருக்காருன்னு. அப்போ நான் வந்து என் ரூமில் வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவர் நிஜமாக தான் இருக்கணும்னு விரும்புகிறேன்னா நான் போய் ஏன் சொல்கிறார் அவர், இதுக்கு அர்த்தம் வந்து எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது, இந்த சமுதாயம் அவரை அப்படி மாற்றிருக்கு, இந்த சொசைட்டி ஹஸ் சேஞ்ச் ஹிம் லைக் தேட். நான் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் வந்து அவர்கிட்ட போய் நான் பேசும்போது வந்து அவர் போய் தான் சொல்கிறார், என்கிட்ட ஏதாவது போய் பேசிகிட்டே இருப்பார் அவர், நான் இப்படி 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 அப்படின்னு பேசிட்டு இருப்பார். ஆக்சுவலி அது இல்லை,
தி சொசைட்டி ஹஸ் சேஞ்ச் இன் லைக் தேட்னு தான் நினைப்பேன். ஃபைனான்ஷியலியாக இருக்கட்டும், இக்கனாமிக்கலியாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் வந்து பெரிய அது வந்து. ஆக்சுவலி நான் சில டைம் வந்து ராத்திரியெல்லாம் வந்து 3 மணிக்கு எழுந்து வந்து என்னடா பண்ணுறது எதுக்கடா இதுன்னு அப்படி தோணும். சைக்கலாஜிக்கலாக அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் போயிட்டே இருக்கும், இது நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா, கரெக்டாக இல்லையா, கரெக்டாக இல்லையான்னு. ஆக்சுவலி அந்த மாதிரி டைமில் தான் நான் ஸ்கிரிப்டை எழுதுவேன். எனக்கு நான் எப்போ என்னோடய மைண்ட் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட், நம்ம வந்து எப்போ நம்ம வந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் அப்போ தான் எனக்கு எழுத்து வந்து வரும், இல்லைனா வராது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஆக்டர் நந்தாவை அப்போது நான் சந்தித்தேன். சந்திக்கும் போது வந்து இவரோட ப்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிக்கும் போது வந்து ஓகே நம்மளோட கேரக்டருக்கு இவர் அடாப்ட் ஆவாரா இல்லையான்னு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி. நிறைய உரையாடல் இருந்தது எங்களுக்கும் எனக்கும் அவருக்கும், நிறைய சண்டைப்பட போட்டுக்கோம், ஓப்போ நான் சொல்கிறேன் சண்டைப்பட போட்டுக்கோம் நாங்கள் போட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் அண்ட் ஐ வில் டெல் திஸ்னு போது தான் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் காஸ்டிங் நான் நினச்சேன். ஸோ அது பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் பண்ணோன்னு எனக்கு தோணுச்சு. ஐ ஹோப் யூ கைஸ் லவ் த ஃபில்ம் அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு நோ யோர் ரிவ்யூஸ் ஆன் இட், பிகாஸ் உங்கள் ரிவ்யூஸ் கிடைக்கும் போது தான் வந்து நான் உங்கள் மனசில் இருக்கிறது தான் நான் படமாக எடுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு ரிவ்யூஸ் கொடுக்குறீங்கன்னா கேட்குதா? வணக்கம், என் பேர் நந்தகுமார். நான் 2 இயர்ஸாக தேட்டரில் ட்ரெயின் ஆனேன். ஒரு 4 ப்ளே பண்ண அலையன்ஸ் ஃப்ரான்சைஸில் நான் இங்கே என் ரெசியூமை முன்னே வச்சுட்டு அடுத்து இங்கே இருக்க உதவி இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்ககிட்ட வாய்ப்பு கேட்குறது தான் என்னோடய முதல் வேலையே. ஸோ அப்போ வந்து அலையன்ஸ் ஃப்ரான்சைஸில் நான் ஒரு மோனோலாக் பண்ணியிருக்கேன், ஷிகண்டியா திருநம்பியா. அப்புறம் வந்து அசுராஸ் ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தை தழுவி ஒரு நவீன கூத்துப்பற்றையில் ஒரு நாடகம் நான் எழுதினேன். 4 சீனாக எழுதுகிறப்ப 3 சீனுக்கு நான் எழுதினேன். அப்புறம் நான் ராவணனாக பர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அது நல்லா போச்சு. அந்த ப்ளே யூடியூப்பில் அப்லோட் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் எனக்கு சாய் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இலங்கை தமிழ் அது வந்து பெரிய சேலஞ்சிங். அதுக்கு எங்களுக்கு முழுமையாக ஹெல்ப் பண்ண கண்ணன், ஈழத்தமிழர் கண்ணன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. இலங்கை தமிழ் வந்து ஒரு வட்டார வழக்கு தமிழ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நாங்கள் அதை கொண்டு வர கஷ்டப்பட்டோம். அதை எங்களால் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அது எங்கள் டீமுக்கே ஒரு புரிதல் கிடச்சிது. அடுத்த முறை இதே மாதிரி எழுதி பண்ணுறப்ப இதை விட எங்களால் பெட்டராக பண்ண முடியும் நாங்கள் நம்புகிறோம். எனக்கு சான்ஸ் கொடுங்க. நந்தகுமார் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் மெயின். இதோட முடியாது, இது உழைச்சி அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், அதை எல்லோரும் பார்க்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு. ஒரு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இவ்வளோ பேரோட பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு சொல்கிறது எனக்கு இது அது கரெக்டாக எனக்கு தெரில. எனக்கு நான் எங்கள் டீம் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், அதை நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்த முறை இதை விட 10 மடங்கு அதிகமாக பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. அதுக்கு வாய்ப்பு யார் கொடுத்தாலுமே அதை பயன்படுத்திக்கிட்டு நல்லா பண்ணுவோம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இன்னொரு ஒரு சின்ன ஒரு இது, சாரி டீம். அர்ஜுன், நந்தா, கண்ணன் சார், ப்ளீஸ் கேன் யூ ப்ளீஸ் கெட் அப் ஃப்ரம் மீ ப்ளீஸ் ஃபார் அ செகண்ட். நந்தா, நான் வந்து எனக்கு ஆக்சுவலி இது வந்து நான் பாஃப்தாவில் ஸ்க்ரீன் பண்ணும்போது நான் சொல்லலை, ஆனால் இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் தான். சாரி சார், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கேன். என்னென்னா இந்த ஷூட் பண்ணும்போது வந்து என்னோடய பேகு லேப்டாப் பேக்கோடு தான் நான் சுற்றிட்டு இருப்பேன். அப்போ சுற்றிட்டு இருக்கும்போது ஸ்டேஷனில் வந்து என் பேக் மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் பண்ணும்போது என் ஸ்டேஷனில் என் பேக் மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆன அப்போ வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. ஐயோ, அதில் தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி எடிட்டிங்கோட டூலே அங்கே தான் இருக்குது, கேமராவோட லென்ஸும் அங்கே தான் இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போது நம்ம ஒரு டைரக்டராக இருந்தால் நம்ம தான் எல்லாமே இன்சார்ஜ் எடுத்துப்போம். நாங்கள் ட்ரெயின் நின்றுச்சு. ஆக்சுவலி அங்கே வந்து பேக் இருந்தது ஸ்டேஷனில். பேக் தொலைஞ்சு போயிடுவோன்னு எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு திருப்பி அங்கே போகணும். கரெக்டாக அங்கே போயிட்டு அங்கே வந்து பேக் இருக்கும்போது வந்து நாங்கள்லாம் க்ராஸ் பண்ணி அப்படி போக முடியாது. எனக்காக நந்தா வந்து அந்த ட்ரெயின் விட்டு கீழே இறங்கி தண்டவாளத்தை தாண்டி அந்த பேக் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னொருத்தருக்கு தேங்க்யூ, அதை நான் இங்கே சொன்னதில்லை. தேங்க்யூ. அதுவும் இல்லாமல் கண்ணன் சார் வந்து எனக்கு ஸ்ரீலங்கன் ஓட ஸ்லாங்குக்கு வந்து அவர்
ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. அர்ஜுன் வந்து என்னோட நான் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு இருந்தோம் அப்போது. இது வந்து இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, சாரி நான் இதில் வந்துட்டேன், பட் நான் ஏன் இது சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் இல்லாமல் சத்தியமாக நான் இப்போ நான் இல்லை, பட் நீங்கள் இல்லாமல் இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே நான் எங்கே வரைக்கும் போகிறேனோ அங்கே வரைக்கும் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என் கூட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாருமே தேங்க்யூ.